ராதே கிருஷ்ணா. மார்கழி மாசம் 13 நாள். உள்ளின்வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை, கிள்ளிக் களைந்தானை கீர்த்திமை பாடிப்போய், பிள்ளைகள் எல்லோரும் பாவைக்களம் துக்கார், வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று, உள்ளும் சிலம்பினகான் போதரி கண்ணினாள், குள்ள குளிர குடைந்து நீராடாதே, பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நன்னாளால், கள்ளம் தவிர்ந்து கலந்தேலோ ரெம்பாவாய். ஆண்டாள், நாமெல்லாம் நிறைய சத்சங்கத்துல ஈடுபடணும் அப்படின்னு சொல்ற. சத்சங்கத்துல ஈடுபடுறதுக்கு யோசனையே வேண்டாம். மத்தவா நம்மளை பத்தி என்ன நினைச்சுப்பா, நம்ம பக்தி பத்தி என்ன அபிப்பிராயப்படுவா, அதெல்லாம் யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. சத்சங்கம் அப்படின்றது பகவான் அனுபவிக்கும்படியான ஒரு சங்கம். இந்த பகவான் அனுபவிக்கிறதுக்கு நிறைய விதமான பாவங்கள் உண்டு. பகவான யஜமானனா பார்க்கிற தாசிய பாவம், பகவானை தோழனா பார்க்கிற சக்கிய பாவம், பகவானை காவலனா பார்க்கிற பிரேம பாவம், பகவான குழந்தையா பார்க்கிற வாத்சல்ய பாவம், நிறைய உண்டு. அப்புறம் பகவான சகோதரனா பார்க்கிற பாவம், பகவான கணவனா பார்க்கிற பாவம், இப்படி பலவிதமான பாவங்கள்ல எல்லாரும் குரு கிருப்பையினாலே பகவான் அனுபவிக்கிறார்கள். அப்ப இந்த சத்சங்கத்துல ஈடுபடுறதுக்கு ஒரு தகுதியுமே வேண்டாம். நமக்கு சத்சங்கத்துக்கு வந்துட்டோம்னாலே எல்லா தகுதியும் வந்துடும். அதனாலதான் ஆண்டாள் எல்லா தோழிகளையும் எழுப்பி வாங்கோ 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 வாங்கோன்னு கூப்பிடுறா. உலகத்துல கவனிச்சு பார்த்தோம் அப்படின்னா இந்த கெட்டவர்கள்லாம் டக்கு 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 டக்குன்னு உடனே ஒன்னா சேர்ந்து விடுவா. இப்ப துரியோதனாதிகள்லாம் கெடுதல் பண்ற உடனே ஒன்னா சேர்ந்தா பார்த்தோம்ல, சகுனி, துச்சாதனன், கர்ணன் இவாள்லாம். அதே போல நல்லவர்கள்லாம் ஒன்னா சேர்ந்தா நிறைய நல்லது பண்ணலாம். துஷ்சங்கம் எல்லாம் ஒன்னா சேர்ந்தாலே பலம் உண்டு அப்படின்னா சத்சங்கத்துல எல்லாம் சேர்ந்தா நிறைய பலம் தானே. அதனால ஆண்டாள் ஒவ்வொரு தோழியாவே எழுப்புறா. ஒவ்வொரு தோழிக்கும் ஒவ்வொரு விதமான பகவத் விஷயங்களை சொல்லி எழுப்புறா. புள்ளின் வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை, கிள்ளி களைந்தானை அப்படின்றா. புள்ளின் வாய் கீண்டானை, புல் அப்படின்னா பறவை அப்படின்னு அர்த்தம் உண்டு. பகாசுரன் அப்படின்ற ஒரு அசுரன் கொக்கு வேஷத்துல வந்தான். பகவான முழுங்கி அவனை அழிச்சு போட்டுடணும் அப்படின்னு வரான். அதாவது இந்த அசுரால் எல்லாருமே பகவான் அனுபவிக்கிறா, ஆனா அனுபவிக்க தெரியாம அனுபவிக்கிறா. பக்தர்கள் மாதிரி அற்புதமா அந்த அனுபவத்துல தளர்ச்சி நிலச்சி நிக்க முடியறதில்லை. பகாசுரன் அழிக்கணும்னு வந்து பகவான முழுங்கிடுறான். முழுங்கினவன நினைச்சுட்டான், பெரிய கொக்கு உருவத்துல வந்து முழுங்கினோடனே சரி கிருஷ்ணன் முடிச்சுட்டான்னு. ஆனா தொண்டைக்குள்ள போய் தகிக்கிறான் பகவான். உடனே அந்த சூடு தாங்க முடியாம அப்படியே துப்பிடுறான். எப்படி நம்ம சூடான ஏதான ஒரு பொருள் எடுத்து வாயில போட்டோம், ஒரு வடையோ சாதமோ உள்ள போட்டோம், அப்படி தொண்டைக்குள்ள இறங்காது இல்லையா, அது போல ஆனால் இறங்க முடியலையா. உடனே வெள்ள கக்கிறான். திரும்ப ரெண்டாவது ஒரு பகவான சாப்பிடணும்னு நினைக்கும் போது பகவான் அவனுடைய அழக பிடிச்சு ரெண்டா அப்படி கிழிச்சு போடுறான். புள்ளின் வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை, கிள்ளி களைந்தானை. அரக்கன் அப்படின்னாலே பொல்லாதவர்கள் அப்படின்னு நம்ம அபிப்பிராயம் பண்ணுவோம். ஆண்டாள் ஏன் பொல்லா அரக்கன் தனியா ஒரு அண்டர்லைன் பண்ணி சொல்றா? அப்ப நல்ல அரக்கன்னு ஒருத்தன் உண்டா, அது எப்படி அப்படின்னா விபீஷணன், பீஷணஸ்து தர்மாத்மா நது ராட்சச சேஷ்டிதக அப்படின்னு சூர்பனகை ராமன் கிட்ட சர்டிபிகேட் கொடுக்கறா. எங்க குளத்துல விபீஷணன் ஒருத்தன் இருக்கான், எங்க அரக்கர் குலத்துக்குரிய ஒரு குணங்களும் இல்லாம ரொம்ப கெட்டவனா இருக்கான். அதாவது அவளை பொறுத்த வரைக்கும் அரக்கர் குணம் இல்லாததான் கெட்டவா. அதாவது தர்மாத்மாவா இருக்கான். நது ராட்சத சேஷ்டிதக, ராட்சதர்களுடைய ஒரு சேட்டையும் இல்லாத ஒரு நல்லவன் அப்படின்றான். அப்ப பொல்லா அரக்கர் ராவணன் அவன் தலையெல்லாம் அப்படி கிள்ளி போட்டுட்டான். பெருமாள் நகத்தை கிள்ளி போடுற மாதிரி, ஒரு எறும்பை பிடிச்சி நம்ம தலையை கிள்ளி போடுற மாதிரி பகவான் ராவணனுடைய 10 தலையை அப்படி கிள்ளி போட்டாராம்.
புள்ளின்வாய் கீண்டானை பொல்லா அரக்கணை கிள்ளி களைந்தானை கீர்த்திமை பாடி போய். அவனுடைய கீர்த்திய பாடணும். இப்ப விஷ்ணு சகசிரநாமம் எல்லாம் இருக்கு பாருங்க, அது ஒவ்வொரு நாமமே பகவானுடைய ஒரு கீர்த்தியை பத்தி தான் பேசுறது. பகவான் எப்படிப்பட்ட கீர்த்தி அப்படின்னா, அவனுடைய அழகுக்கு ஒரு கீர்த்தி இருக்கு, அவனுடைய குணத்துக்கு ஒரு கீர்த்தி இருக்கு, அவனுடைய பிரேமைக்கு ஒரு கீர்த்தி இருக்கு, அவனுடைய லாவகத்துக்கு ஒரு கீர்த்தி நிறைய இருக்கு. அவனுக்கு கீர்த்தினா வெற்றி. அவ்வளவு அழகா அவனுடைய பெருமையெல்லாம் பாடுறாளும். பகவர்மா நமக்கு ரொம்ப பிடிச்சவன், அவனுடைய பெருமையை பாடுவோம் இல்லையா. இப்ப நம்ம ஒரு குழந்தை இருக்கு அப்படின்னா, அது பண்ற ஒவ்வொன்றத்தையும் ரசிச்சு அனுபவிக்கும் இல்லையா. அது போல ஆண்டாள் பகவானுடைய லீலைகளை அனுபவிக்கிறார். பல சந்தர்ப்பங்கள்ல நம்ம பக்தி என்ன பண்றோம் அப்படின்னா, கடனேன்னு பண்றோம். இது கடனேன்னு பண்ண வேண்டிய விஷயம் இல்லை, அனுபவம். அங்குல மங்குலமா கிருஷ்ணன் அனுபவிக்கணும், தொட்டு பார்த்து அனுபவிக்கணும், கட்டி பிடிச்சு அனுபவிக்கணும், முத்தம் கொடுத்து அனுபவிக்கணும், என் கண்ணன் உரிமையோடு அனுபவிக்கணும். அவனை ரசிக்கணும் அங்குல மங்குலமாக, அவனுடைய விஷயங்களை ரசிக்கணும் அங்குல மங்குலமாக. கோபிகா கீதம் முழுக்க அங்குல மங்குலமா கோபிகள் ரசிச்சு பேசுறாங்களே, அதே ஆண்டா சொல்றா. இந்த மாதிரி எல்லாரும் கீர்த்திமை பாடி போய் பிள்ளைகள் எல்லோரும் பாவைக்களம் புக்கா, பாவைக்களம்னு இருக்கான். எல்லா ஸ்திரீகளும் ஒன்னா சேர்ந்து கிருஷ்ண தியானம் பண்ணி கிருஷ்ணன் அடையிறாளாம். எப்படி இந்த ராசக்கள் அடையும் பொழுது கோபிகள் எல்லாம் ஓடி வரா இல்லையா, கிருஷ்ணனோட ராசம் ஆடணும், என் கிருஷ்ணன் அப்படின்னு. அவாவா கிருஷ்ணன் அத்தனை பேருக்கும் உரிமை உண்டு. பகவான் தனிச்சொத்து பொது சொத்து, அவாவால் எப்படி வேணுமோ கட்டாயம் அனுபவிக்கலாம். தள்ளுபடியே கிடையாது, தப்பே கிடையாது. நம் கண்ணன் அல்லவா, அப்ப எல்லாரும் கண்ணன் வேணும், கண்ணன் வேணும், கண்ணன் ஓடி வரலாம். இப்ப பண்டிரிபுரம் போய் பாண்டன் எல்லாரும் தொடரா, யார் எப்படி தொட்டாலும் கண்ணன் அவளுடைய அந்த பாவத்துக்கு அனுகிரகம் பண்றான். இது சரி தப்புன்னு யாருமே சொல்ல முடியாது கண்ணனத்தவர. சூர்பனக கூட ராமன் அனுபவிக்கணும்னு ஆசைப்பட்டா, தப்பே கிடையாது, ஏன்னா பரபிரம்மம் தானே. அதனாலதான் அடுத்த ஜென்மாவில குப்ஜையா வந்து கிருஷ்ணன் ஆலிங்கனம் பண்ணின்றாள் அப்படின்னு காண கிடைக்கிறது. அந்த மாதிரி எல்லாரும் கிருஷ்ணானுபவத்துக்காக ஒன்னா சேர்ந்து பாவைக்களம் புக்கா, எல்லாரும் கிருஷ்ணானுபவத்தை கிடைக்கிறதுக்காக ஒன்னா சேர்ந்திருக்காடி, நீயும் வா. பிள்ளைகள் எல்லோரும் பாவைக்களம் புக்கார், வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று. அடுத்த நாள் வந்தாச்சு, ஒவ்வொரு நாளும் போயிட்டே இருக்கு. ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு நாளைக்கு இன்னைக்கு நாளைக்கு நம்ம தள்ளி போடப்படாது. நேரம் கிடைக்கிறதா உடனே கிருஷ்ணானுபவம் பண்ணிடணும் இல்லையா, அதை விட்டுட்டு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒதுக்கி போகக்கூடாது, ஒதுங்கி போகக்கூடாது, ஒதுக்கி வைக்கக்கூடாது. அதனால ஆண்டாள் சொல்றா, வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று. நீ எத்தனை நாள் இப்படியே காலம் கடத்திட்டு இருக்க போறாய், கிருஷ்ணன் நன்ன அனுபவிச்சு மனசை முடிஞ்சு வச்சுக்க வேண்டாமா, உன் கண்ணன் அல்லவா, உனக்காக இருக்கணும் அல்லவா, நீ அனுபவிக்கிறதுக்காகத்தானே கண்ணன். மாலாய் பிறந்த நம்பி மாலையே செய்யும் மணாளன், நீ குடும்பத்துல இது குழந்தைகளை பாரு, கணவனுக்கு கைங்கரியம் பண்ண எல்லாம் இருக்கட்டும், உன்னுடையவன் கண்ணன். அது எல்லாத்தையும் உனக்கு உரிமை இருக்கிறா போல கண்ணனை அனுபவிப்பதற்கும் உனக்கு பூரணமான அதிகாரம் உண்டு. அது யாரும் ஒரு தடையும் சொல்ல முடியாது, சந்தேகமும் வேண்டாம், அதுல மாற்றமும் கிடையாது. அதனால அழகா ஆண்டாள் சொல்றா, வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிட்டு புள்ளும் சிலம்பினகான் போதரி கண்ணினாய். பறவைகள்லாம் கூவிட்டு அடுத்த நாள் வந்தாச்சு. பறவைகள்லாம் கூட கிருஷ்ணானுபவத்துக்காக ஏங்கி இழைச்சின்னு வந்துடுத்து. போதரி கண்ணி அழகான மான் போன்ற விழிகள் உடையவளை எழுந்துக்கோ, கிருஷ்ணானுபவத்தை தள்ளி தள்ளி போடாத. எப்பேற்பட்ட சுகம் இது, எப்பேற்பட்ட ஆனந்தம், உன் ஆத்மா பிரசன்னமாகும்படியான ஒரு விஷயம்னா அதை போய் யாரா விடுவாளா. புள்ளிம்பாய் கீண்டானை பொல்லா அரக்கனை கிள்ளி களைந்தானை கீர்த்திமை பாடிப்போய், பிள்ளைகள் எல்லோரும் பாவைக்களம் புக்கார், வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று, உள்ளும் சிலம்பினகான் போதரி கண்ணினாய். குள்ள குளிர குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ. ஆனந்தமா இந்த பக்தியில் அப்படியே இறங்கி 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 கிருஷ்ணனிடத்துல ஒன்ன கொடுத்து, ஆச்சரியமா உன்னிடத்துல கிருஷ்ணனை வாங்கிண்டு குள்ள குளிர குடைந்து நீராட வேண்டாமா, பரபிரம்மத்தோட இரண்ட கலந்து அனுபவிக்க வேண்டாமா. நேரம் வாய்ச்சிருக்கு. ஆச்சரியமா கண்ணனும் தன்னை தரத்துக்கு தயாரா இருக்கான். நீ வாங்கி அனுபவிக்க வேண்டியதுதானே, அதை விட்டுட்டு ஏன் இப்படி பண்றாய், இது நியாயம் இல்லையடி பண்ணே, எதுக்கு இப்படி பண்றாய், உன் வயசை பார்க்காதே, உன் குலத்தை பார்க்காதே, உன் தர்மத்தை பார்க்காதே, உன் குடும்பத்தை பார்க்காதே, உன்னுடைய எதையும் நீ பார்க்க வேண்டாம், கண்ணன் தன்னை தருவதற்கு தயாரா இருக்கான்னு வாங்கி அனுபவிக்கிறதுக்காகத்தானே நீ இருக்கணும்.
அதனால குள்ள குளிர குடைந்து நீராடாதே, பள்ளிக்கிடத்தியோ பாவாய். பகவத் விஷயத்தை ஒதுங்கி ஒதுங்கி நீ ஏன் ஒதுங்கி 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 போய் உன்னை பள்ளி தள்ளி ஏன் வச்சுக்கிறாய்? உரிமையோட போய் அனுபவிக்க வேண்டாமா? அனுபவிக்க முடியாம சும்மா அப்படி ஓரத்தை அப்படி படுத்துண்டு என்ன சுகத்தை கண்டாய் நீ சொல்லு. பள்ளி கிடத்தியோ பாவாய், நீ நன்னாளால் நல்ல நாள் வந்திருக்கு இல்லையா? கிருஷ்ணானுபவம் கிடைக்கிறது அதுக்கு ஒரு சந்தர்ப்பம் வாய்க்கிறது, அதை விட நல்ல நாள் ஏதாவது உண்டா சொல்லு. கோபிகள் வாழ்க்கையில எது ரொம்ப நல்ல நாள் கேட்டா ராசக்கீடு ஆடின நாள் தான் நல்ல நாள் அப்படின்றான். அக்ரூரர் கேட்கிறார் உனக்கு எது நல்ல நாள் அப்படின்னார். மம ஆத்தியம் மமங்கலம் நஷ்டம், என்னைக்கு நான் பிருந்தாவனம் போனேன்னு அதுதான் நல்ல நாள் அப்படின்றார். யசோதை கிட்ட கேட்டா உனக்கு எதிரி நல்ல நாள் அப்படின்னா கிருஷ்ணன் என்கிட்ட வந்தானே அதுதான் நல்ல நாள் அப்படின்றா. அப்ப அதான நல்ல நாள், பகவத் அனுபவம் தானே நல்ல நாள். அப்ப அந்த நல்ல நாள்ல ஆனந்தம் அனுபவிச்சு இன்னைக்கு நல்ல நாள், இன்னைக்கே அனுபவிச்சுடு. பகவத் விஷயத்துக்கு வந்து அஷ்டமி நவமி ரோஹிணி தசமி, இன்னைக்கு ஆயுள்யம், இன்னைக்கு மூலம், இன்னைக்கு பிரதம, இன்னைக்கு அமாவாசை, எதையுமே நீ பார்க்க வேண்டாம். லௌகீகமா பல விஷயங்களுக்கு எல்லாம் இது பார்க்கணும் அதை பார்க்கணும் எல்லாம் சொல்றாள் காலம் எவகண்டம் குளிகை. கிருஷ்ணன் அனுபவிக்கிறதுக்கு போய் யார காலம் நேரம் இடம் எல்லாம் பார்ப்பாளா? கொஞ்சம் இடம் கிடைச்சாலும் அனுபவிச்சிட வேண்டாமா? தெருவாக இருந்தாலும் கண்ணா கிருஷ்ணானுபவம் பண்ணிட வேண்டாமா? சக்குபாயெல்லாம் அவள் குருவிடத்துல தெருவில் தான் உபதேசம் வாங்கிக்கிறான். அப்ப கிருஷ்ணானுபவம்ன்ற ஒரு விஷயத்துக்கு இடமோ நேரமோ தேதியோ பொழுதோ அவசியம் இல்லை, மனசுதானே வேணும். அதனால பாவா இனி நன்னாளால் கள்ளம் தவிர்ந்து கலந்தேலோ ரெம்பாவாள். இந்த கள்ளத்தனத்தெல்லாம் விட்டுடு, ஏன்னா பகவானுக்கு உன்னுடைய ஹிருதயம் நன்னா தெரியும். நீ உள்ளுக்குள்ள அழகா அவன் அனுபவிக்கிறவனு இயங்குறாய், ஆனா வெளியில காட்டிக்க மாட்டேங்கிறாய். அவனும் நெருங்கி வரான், அப்ப நீ நெருங்கித்தானே வரணும். ஆனந்தமா உன் கிருஷ்ணன் அனுபவிக்கிறதுக்கு என்னத்துக்கு அவசியம் இருக்கு? என்ன குழப்பம் இருக்கு? என்ன பயம் இருக்கு? என்ன கவலை இருக்கு? ஒண்ணுமே வேண்டாம். உன் கண்ணன், உன் கிருஷ்ணன், உன் ரங்கன், உன்னுடைய ஆச்சரியமான பிரபு, அப்ப அனுபவிக்க வேண்டாம். அதனால கள்ளம் தவிர்ந்து கலந்து ஆனந்தமா கண்ணனோட கலக்க வேண்டாமா? நீரா ஆண்டாள் கோபிகள் அனுபவிச்ச அந்த பாவத்துல நீயும் கலக்க வேண்டாமா? ஊரோடு ஒட்டிவாள் அப்படின்னு சொல்றோம். ஊர் எப்படி இருக்கோ அதுக்கேத்த மாதிரி நாமளும் நடந்துக்கணும்ன்றது தர்மம். அதே போல இந்த வாழ்க்கையில பாகவத தர்மம்னு ஒண்ணு இருக்கு, அந்த பாகவத தர்மத்தை ஒட்டி நாமும் வாழணும். ஒருவேளை நமக்கு தெரியலன்னா கூட பகவத் அனுபவத்தை தலைக்கிறோம் எப்படி அனுபவிக்கிறான்னு பார்த்துட்டு அதே போல நாமளும் பழகிண்டு கிருஷ்ணானுபவத்துல தலைக்கணம் அல்லவா? அதனால கள்ளம் தவிர்ந்து கலந்தேலோ ரெம்பாவாய் அப்படின்னு எழுப்புறான். நிச்சயமா பகவான் அழக கிருஷ்ணாவதாரம் ராமவதாரம் ரெண்டுத்தையும் அனுபவிக்கிற, ராமகிருஷ்ணன் அப்படிங்கிறாள் அன்பாய் அனுபவிக்கிறான். புள்ளின் வாய் கீண்டானே கிருஷ்ணாவதாரம், நம்ம கிருஷ்ணன் தான் ராமனா வந்த போது ராவணனை வதம் பண்ணான், பொல்லா அரக்கனை கிள்ளி கலைந்தானே கீர்த்திமை பாடி போய். இப்ப நம்ம பாடு பக்தி பண்ணாம வேற ஏதோ வேலையெல்லாம் பண்ணிட்டு லௌகீகமா இன்னைக்கு சமயம் என்ன, இன்னைக்கு வாளுக்கு திருப்தி பண்ணுவோம், அவளுக்கு கதை பண்ணுவோம். சரி கடைசியில உனக்கு வேண்டியது என்ன கிடைச்சது சொல்லு. உன் ஆத்மா எந்த விஷயத்துல ஆனந்தப்படுறதோ அந்த கிருஷ்ணானுபவத்தை விட்டு விட்டு நீ எதுக்கு இப்படி இருக்காய்? அதனால அந்த கிருஷ்ணானுபவத்துல தலைக்க நம் புள்ளின்வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை கிள்ளி கலைந்தானை கீர்த்திமை பாடிப்போய். பிள்ளைகள் எல்லோரும் பாவை களம் புக்கா, நிறைய பக்தர்கள்லாம் கடகடகடகடன்னு அந்த லிஸ்ட்ல போய் நின்றுடுறான். இப்ப ட்ரெயின் டிக்கெட் வாங்குறதுக்கு நம்ம லைன்ல நின்று வச்சுக்கோங்க, ஆட்டோமேட்டிக்கா நமக்கு முன்னாடி இருக்க டிக்கெட் வாங்கும்போது நம்ம முன்னாடி போயிட்டே கொஞ்சம் வாங்கிட்டு போகும்போது அந்த மாதிரி அந்த வரிசையில நின்றுட்டு நிறைய பேர் அழகா பகவத்குணானுபவத்தை அனுபவிச்சு விடுறான். துருவ கதையை கேட்டு துருவதாசன் அந்த மாதிரியே பக்தி பண்ணான் பகவான் அடைஞ்சிட்டான். அந்த மாதிரி எத்தனையோ பேர், எத்தனை 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 பேர் கோபிகைகள் கதையெல்லாம் கேட்டுட்டு ஆண்டாள் அது போலவே பக்தி பண்ணி ரங்கன கோழழகர் வாயழகர் கண்ணழகர் கொப்பூவில் எழுகமல பூவழகர் அப்படின்னு சொல்லி அனுபவிச்சுட்டா. அதையே பார்த்துட்டு மீராவும் கிருஷ்ணானுபவத்துல தலைச்சா. அப்ப இவ்வளவு பெரியவங்களா அழகா லைன்ல வந்து நின்று பகவான் அனுபவிச்சுட்டா. எத்தனை எத்தனை பெரியவா, எத்தனை ஜோரம் அனுபவிக்கிறா. முதலாளர்வார்கள் மூணு பேரும் ஒரு இடைக்கையில நிக்க கிருஷ்ணனும் வர இடிச்சு பிடிச்சு நான் அனுபவிக்கிறாரா இல்லையா? அப்ப எல்லாரும் பாவை கிளம்புக்கா. அப்ப நீ என்ன பண்ண, நீ எல்லா விஷயத்தையும் அடுத்த வேலை கம்பேர் பண்றல்ல. அவ அவளை சம்பாதிக்கிறா, அந்த மாதிரி பிளாட் வாங்கிட்டா, அவ அவள அழகா இருக்கா, அவ ஃபேமிலி இப்படி செட்டில் ஆயிருக்கு, எத்தனையோ விஷயங்கள் நீ அடுத்த வேலை கம்பேர் பண்ற. நீங்கள் கம்பேர் பண்ண வச்சுக்க, திருக்கோள் பெண்பிள்ளை மாதிரி கம்பேர் பண்ண. பெண்பிள்ளை அவ்வளவு அழகா சொல்றா, அகமொழித்து விட்டேனோ வித்திரரை போலே. ராமானுஜர் சொல்றா, நான் என்ன வித்திரர் மாதிரி அகம்பாவத்தியா ஒழிச்சுட்டேன் அப்படின்றா. அழைத்து வருகிறேன் என்றேனோ அக்ரூரரை போலே.
நான் அக்ரூர மாதிரி கிருஷ்ணன் அழைச்சிட்டு வரீங்கன்னு சொன்னேன் அப்படின்றா. தேகத்தை விட்டேனோ ரிஷி பத்னியை போலே, அழகா தேகத்தை விட்டுட்டு ரிஷி பத்னி கிருஷ்ண அனுபவத்தை அனுபவிச்சாள், அந்த மாதிரி நான் தேகத்தை விடலை பக்குவப்பட்டேனா அப்படின்றா. அடி வாங்கினேனோ கொங்கில் பிராட்டியை போலே, ராமானுஜ இடத்துல கொங்கில் பிராட்டி அவருடைய திருவடி நிலைகளை வாங்கின்றாள், அந்த மாதிரி நான் பக்தி பண்ணேனா. இங்கும் உண்டென்றேனோ பிரகலாதனை போலே, பிரகலாதன் எங்குமுளன் கண்ணன் எல்லா இடத்துலையும் பகவான் அனுபவிச்சா, அந்த மாதிரி நான் என்ன உண்மையா சொன்னேன் இல்லையே. இங்கில்லை என்றேனோ ததிபாண்டனை போலே, யசோதை கிட்ட கிருஷ்ணன் மாட்டிக்கப்படாதுன்னு சொல்லி ததிபாண்டன் கிருஷ்ணன் இல்லையேன்னு போய் சொன்னான், அந்த மாதிரி ஏதானு சொன்னேனா இல்லையே. இப்படி நிறைய 81 வாக்கியங்கள் திருக்கோள பெண்கள் ரொம்ப அழகா சொல்ற, அதாவது பகவத் பாகவத அனுபவங்களை சொல்லி அந்த மாதிரி நான் இல்லையே, அந்த மாதிரி நான் இல்லையே, அந்த மாதிரி நான் இல்லையே. நான் மசல் புழுக்க வரப்புல கடந்தா என்ன, வயல்ல கடந்தா என்ன அப்படின்னு சொல்லி தான் திருக்கோளை விட்டு போகிறதுக்கு காரணமா ராமானுஜ இடத்துல பெண்பிள்ளை சொல்றான். அப்ப அச்சுவா நான் இன்னைக்கு மீரா மாதிரி அனுபவிக்கலையே, அதடா இன்னைக்கு ஆண்டாள் மாதிரி நான் கிருஷ்ண கட்டிப்பிடிக்கலையே, ஆஹா இன்னைக்கு அழகா கிருஷ்ணனுக்கு மாலை போடலையே, இப்படி இந்த அனுபவங்கள் அல்லவா நீ தலைக்கணும், அதெல்லாம் விடுவ விட்டுட்டு என்ன பண்ணிட்டு இருக்கா, இனி நல்ல நாள் இதுதான் கிடைச்சிருக்கு விட்டுடாவே, இது போல ஒரு சந்தர்ப்பம் ஏகாந்தம் நீயும் உன் கண்ணனுமாக கிடக்கிறதுன்ற துர்லபம், அதனால ஆனந்தமா அனுபவி. எத்தனையோ பேர் அனுபவிச்ச பிள்ளைகள் எல்லோரும் பாவைக்களம் புக்கா வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிட்டு ஒவ்வொரு நாளா போயின்னு இருக்கு, ஒவ்வொரு நட்சத்திரமா மாறின் இருக்கு, அது எல்லாத்தையும் கிருஷ்ணானுபவத்தில் தலைக்க வேண்டாமா, புள்ளின் வாய் கீண்டானை அந்த பகவான் அனுபவிக்க வேண்டாமா, பட்சிகள்லாம் கூட கிருஷ்ணானுபவத்துல தலைக்கிறது நீ தலைக்க வேண்டாமா, அதனால ஆனந்தமா கள்ளம் தவிர்ந்து கலை எல்லாத்தையும் விட்டுட்டு எல்லா தடைகளையும் மீறி உன்னுடைய எல்லா சங்கோஜங்களையும் விட்டுட்டு உன்னுடைய எல்லா விதமான மன கிளேசங்கள் மன சஞ்சலங்கள் எல்லாம் விட்டுட்டு என் கிருஷ்ணன் எனக்கு உரிமை உண்டுன்னு எல்லாத்தையும் மீறி நாவலம் பெரிய தீவினில் வாழும் நங்கை நீர்கள் இதோர் அற்புதம் கேளி. ஆச்சரியமா பெரியார் பாசுரத்தை சொல்றார், எங்கும் காவலும் கடந்து கயிறு மாலையாகி வந்து கவிழ்ந்து நின்றன கோபிகள்லாம் கிருஷ்ண வேணுகானம் கேட்டவுடனே எல்லா தடைகளையும் மீறி எல்லாத்தையும் விட்டுட்டு கிருஷ்ணனிடத்துல ஓடி வந்து கிருஷ்ணன் அனுபவிச்சாள். அந்த மாதிரி நீ அனுபவிக்க வேண்டாமா, வா 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 அப்படின்னு ஆண்டாள் சொல்றா. இந்த பாசுரம் ஸ்வயம் தொண்டடிப்படி ஆழ்வார் எழுத்துற பாசுரமாக பெரியவா நிர்வாகம் பண்றா. பெரிய தொண்டடிப்படி ஆழ்வார் தான் ராமன் கிருஷ்ணன் எல்லாமே என்னுடைய ரங்கன் தான் அப்படின்னு அனுபவிக்கிறார். அவ்வளவு அழகா அதுவும் தான் தேவதேவியின் இடத்துல மயங்கி காய்ந்து போனதை நினைச்சு நினைச்சு ஒதுங்கி போறாராம். அவனாலேயே பக்தாளுடைய திருவடி தூளியே எனக்கு போதும் வேற எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒதுங்கி இருக்காளாம். ரங்க தியானத்துல மயங்கி மயங்கி பச்சைமா மலைபோல் மீனி பவளவாய் கமலச்சங்கன் அச்சுதா அமரர் ஏறே ஆயிரம் குழந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திர லோகம் ஆளும் அச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கமா நகருளானேன்னு அனுபவிக்கிறார். அவ்வளவு அழகா நிறைய பாசுரங்கள்லாம் ஆச்சரியமா சொல்றார். அனுபவிச்சு அனுபவிச்சு ஊரிலேன் காணி இல்லை உறவு மற்றொருவர் இல்லை பாரில் நின் பாதமூலம் பற்றிலேன் பரமமூர்த்தி காருளி வண்ணனே கண்ணனே கதறுகின்றேன் ஆருளர் கலைகணம்மா அரங்கமா நகருளானே. மனத்திலோர் தூய்மை இல்லை வாயிலோர் இன்சொல் இல்லை சினத்தினால் சிற்றம் நோக்கி தீவிளி விழிவன் வாழா புனத்துழாய் மாலையானே பொன்னி சூழ் திருவரங்கா எனக்கு இனி கதியன் சொல்லா என்னை ஆளுடைய கோவேன் கதறா. என் மனசு நன்னா இல்லை, என் புத்தி சரியா இல்லை, நான் வைத்தியகார்த்தனமா இருக்கேன், இருந்தாலும் ஏ ரங்கா எனக்கு உன்னை விட்டா வேற யார் கதி இருக்கா சொல்லு அப்படின்னு கதறா. எனக்கு ஊர்ல வேற ஒரு பிடிப்பு கிடையாது, ஒரு சொந்தமும் இல்லை, எதுவுமே இல்லை, ரங்கா நின் சரணமே கதின்றா. அதனால ஆனந்தமா அனுபவிக்க வந்துடுறி, இதுதான் நல்ல சான்ஸு, அற்புதமான விஷயம், இது தப்பு இல்லை, இது உன்னுடைய கிருஷ்ண விஷயம், இது ஆனந்தமா உன் சரீரத்துக்கும் ஆத்மாவுக்கும் மனசுக்கும் ஏற்றதான ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லி ஆண்டாள் எழுப்புறா. அப்ப ஆண்டாள் எத்தனை தூரம் நம்ம மேல அக்கறை வச்சிருக்கான்னு பாத்துக்கோங்க. நம்ம எல்லாருமே அந்த உயர்ந்த ஒரு பிரேம பாவத்திலேதான் ஆண்டாள் நம்மளை பார்க்கறா. யார் எந்த உயர்ந்த பாவத்தை இருக்காலும் அந்த பாவத்துல அடுத்த வாழும் வரணும் அப்படின்னு ஆசைப்படுவா. நிஜமாவே ஆண்டாள் அந்த பாவத்துல இருந்துண்டு வா, நீ கிருஷ்ணானுபவத்துல திளைக்கவா அப்படின்னு நம்மளை ஒரு கோபியாக மாத்தறா. கோபி பாவம் அப்படின்றது ஒரு ஆச்சரியமான பாவம். கிருஷ்ணனுடைய சொத்தா தன்னை கொடுக்கறது, பகவான் இஷ்டப்படி தான் இருக்கிறது. ஆண்டாள் அந்த பாவத்தில் இருந்துண்டு நாமும் கிருஷ்ணனுடைய சொத்தாக உன்னிஷ்டம் என்னிஷ்டம் அப்படின்னு ஆகணும்னு இவ்வளவு தூரம் பிரயத்தனப்படுறா.
அப்ப இவ்வளவு தூரம் பிரயத்தனப்படுற ஆண்டாளுக்காக நாம் பக்தி பண்ண வேண்டாமா? அது தர்மம் தானே. யார் யாருக்காகவோ எவ்வளவோ நீ ஒன்ன மாத்திண்டாய், ஏன் இந்த வாட்டி ஆண்டாளுக்காக கொஞ்சம் ஒன்ன மாத்தி தான் பாறேன், ஆண்டாள் சொல்றபடி கொஞ்சம் வாழ்ந்துதான் பாறேன், கொஞ்சம் கேட்டுதான் பாறேன், கொஞ்சம் கிருஷ்ணானுபவத்துல தெளிச்சுத்தான் பாறேன், நாள் தான் போயிண்டே இருக்கே, காலம்தான் ஓடிண்டே இருக்கே, இதை பத்தியுமே கவலைப்படாது, ஆண்டாள் இருக்க, ஆண்டாள் அனுகிரகம் இருக்கு, உன் கிருஷ்ணன் உனக்கு உண்டுன்னு தைரியமா அனுபவி. இந்த பாசுரத்தை இப்ப சேர்ந்து சொல்லலாமா? புள்ளின்வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை கிள்ளி களைந்தானை கீர்த்திமை பாடிப்போய் பிள்ளைகள் எல்லோரும் பாவைக்களம் புக்கார். வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று, புள்ளும் சிலம்பினகான் போதரி கண்ணினாய், குள்ள குளிர குடைந்து நீராடாதே, பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நன்னாளால் கள்ளம் தவிர்ந்து கலந்தேரோ எம்பாவாய். அதனால உத்திஷ்டத்தை ஜாகிரத குறிச்சுக்கோ, எழுந்துக்கோ, ஒரு குருவை பிடிச்சுக்கோ, ஆனந்தமா கிருஷ்ணானுபவத்துல தலைன்னு ஆண்டாள் சொல்றா. திளைப்போம், கிருஷ்ணன் நமக்காக காத்திருக்கான், கிருஷ்ணானுபவம் உனக்காக இயங்கின்றிருக்கு, கிருஷ்ணன் உனக்காகவே இருக்கான். இதை புரிஞ்சுண்டு வாழ்க்கையில கிருஷ்ணானுபவத்துல தலைக்கிறதுக்கு ஆண்டாள் ஆசீர்வதிக்கிறான். ஒண்ணு சுவாமி ராமானுஜன் உனக்கு அனுகிரகம் பண்றான், நீ அனுபவிச்சா மட்டும் போதும். ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா.